கதைகள் நேரம் செல்லங்களே, கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கு யானைகள் தினம், யானைகளை பாதுகாக்கணும். அதனால யானைகளை பத்தின ஒரு அழகான கதையை பார்க்க போறோம். காட்டுல ஒரே விழா கோலம், ஏன் தெரியுமா? யானைகள்லாம் இன்னைக்கு விளையாட்டு விழா நடத்த போகுது. ஒரு குட்டி யானை ஓடி வந்துச்சு. விளையாட்டு விழாவில நான் கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துச்சு. இன்னொரு குட்டி யானை என்ன பண்ணுச்சு? ஐயா ஜாலி ஜாலி ஜாலி, நான் ஓட்டப்பந்தயத்துல கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. சொன்னோன்ன ஒரு பெரிய யானை வேக வேகமா போய் விளையாட்டு விழாவுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்ய போச்சு. இன்னொரு யானை என்ன பண்ணுச்சு? பாதுகாப்பு ஏற்பாடுலாம் சரியா இருக்கா? எந்த ஆபத்தும் விளையாட்டு விழா நடக்கும்போது ஏற்பட்டுறக்கூடாது, எந்த விபத்தும் நடக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் கவனமா ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் சரி பண்ணுச்சு. இப்ப விளையாட்டு விழா துவங்கிடுச்சு. நம்ம சின்னவர் மலர்கொத்திகளை எடுத்துக்கொண்டு மார்ச் பாஸ் செய்கிறார். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் நடக்கிறாரு. ஒரு அம்மா யானை தன்னோட குட்டி செல்லத்துக்கிட்ட சொல்லிச்சு, தங்கம் நீ போட்டியில கலந்துட்டு ஜெயிச்சிடணும், அம்மா ரொம்ப ஆசைப்படுறேன், ஓடு ஓடு அப்படின்னு சொல்லிச்சு. இன்னொரு யானை பந்து மேல ஏறி மெதுவா அந்த பந்த உருட்டி 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 உருட்டிட்டே போச்சு. இத பாத்துட்டு இருந்த இன்னொரு அம்மா யானை தன்னோட செல்லத்திட்ட என்ன சொல்லிச்சு, செல்லம் இந்த பாரு உனக்காக வேர்க்கடலை மூட்டை வச்சிருக்கேன், இதுல இருக்க வேர்க்கடலை எல்லாம் நீ சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும், ஓட போற, ஓடி ஜெயிச்சுட்டு வரணும், நிறைய புரதச்சத்து உள்ளது வேர்க்கடலை, அதனால நீ வேர்க்கடலைய தவறாம சாப்பிட்டுறணும், சாப்பிட்டுட்டு நீ போய் ஜெயிச்சிடணும் விளையாட்டுல அப்படின்னு சொல்லிச்சு. நான் உன்ன ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னுச்சு. சரிம்மா நான் போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி யானை போச்சு. அப்ப இன்னொரு யானை என்ன பண்ணுச்சு, பந்தெல்லாம் எடுத்து நான் கூடை பந்தில் விளையாட்டு வீரன் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பந்து எடுத்துட்டு போச்சு. ஆனா அது எடுத்துட்டு போனது பெரிய பந்து, அந்த கூடைக்குள்ளாரிய அந்த பந்து நுழையவே இல்லை. எல்லாரும் ஹஹஹஹான்னு சிரிச்சாங்க. இன்னொரு யானை ஸ்கிப்பிங் போட்டி பாருங்க, ஸ்கிப்பிங் எப்படி பண்ணது பாரு. ஒன் டூ கிண்டல் பண்ணுச்சு. இப்ப ஓட்ட பந்தயத்துக்கு தயாராச்சு இன்னொரு யானை. ரெடி ரெடி ஆன் யுவர் மார்க் ஒன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்னு உட்காந்துருச்சு. இத பார்த்த ரெண்டு குட்டி யானைங்க, இது நம்ம கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போனதே, போற வழியில ஒரு ஐஸ்கிரீமை பார்த்தானே இன்னொரு குட்டி யானை என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கவனத்தை திசை திருப்பி ஐஸ்கிரீம் சாப்பிட போயிடுச்சு. இன்னொரு யானை லாலிபாப்பை பார்த்துட்டு லாலிபாப் நான் சாப்பிட்டுனா அப்புறம் தான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லாலிபாப் சாப்பிட போயிடுச்சு. ஆனா இதெல்லாம் ஒரு யானை மேலே இருந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தது. யார் யாரு கவனம் செதுனாம தன்னோட இலக்கை நோக்கி சரியா பயணிக்கிறாங்க அப்படிங்கறத அது கவனிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதோ சின்னவர் எங்கள் தங்கம் விளையாட்டு போட்டிக்கு ஆர்வமாக கிளம்பியவர் இதோ வென்று விட்டார், ஓட்ட பந்தயத்தில் வென்று விட்டார், சாம்பியன் ஆகிவிட்டார், ஸ்டார். மத்த யானைகளும் அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லுச்சு, கை குலுக்குச்சு. அப்ப என்ன தெரியுமா சொல்லுச்சு, இலக்கு மட்டும் இருந்தா போதாது,
இலக்க அடையறதுக்கு கவனம் சிதறாம இருக்கணும். கவனம் சிதறாம இருந்தாதான் இலக்க அடைய முடியும். அதனால இவர் தான் வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லிச்சுங்க. நாமளும் எவ்வளவோ எவ்வளவோ விஷயத்துக்கு ஆசைப்படுவோம், ஆனா அந்த இலக்க கடைசி முடிய விடாம முயற்சி பண்ணி அடைஞ்சிட்டோமா அப்படின்னு சொன்னா அதை செய்யறது இல்லை. ஏன்னா நம்ம கவனம் அப்பப்ப என்னாகும், திசை திரும்பும். ஒரு பிடிச்சமான ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலோ இல்ல பிடிச்சமான பொருள் கிடைச்சாலோ நம்ம இலக்கை விட்டு தடமாறிடுவோம். போட்டிங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும். விளையாட்டு போட்டியா இருந்தாலும் சரி, படிக்கிற போட்டியா இருந்தாலும் சரி, வேற எந்த போட்டியா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் என்ன வேணும், அதுல கவனம் சிதறாம இருக்கணும். விளையாட்டு போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். உடலினை உறுதி செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் நல்லா இருந்தாதான் உள்ளமும் நல்லா இருக்கும், உள்ளமும் உடலும் நல்லா இருந்தாதான் ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம். என்ன செல்லங்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.